மன அழுத்தம் போக்கும் மனவளக்கலை என்ற தலைப்பில் சிந்தனையுரை அளிக்க ஞானாசிரியர் அருள்நிதி சேஷாச்சலம் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா வாழ்க வளமுடன். மன அழுத்தம் போக்கும் மனவளக்கலை, இதை பற்றி ஒரு 5 நிமிடம் நாம் சிந்திக்கலாம் ஐயா. வாழ்க வளமுடன். நோயை தவிர்க்க மன அழுத்தத்தை கட்டுப்படுத்த வேண்டும். வெள்ளம் வரும் முன் அணை போட்டு தடுக்க வேண்டும், நோய் வரும் முன் காக்க வேண்டும் என்பது நமது பெரியவர்களின் கருத்து. இது மன அழுத்தத்தை கட்டுப்படுத்துவதற்கும் பொருந்தும். சிறு குழந்தைகள் முதல் வயதானவர்கள் வரை அனைவரும் பாதிக்கிறது மன அழுத்தம் ஒன்றுதான். கண்ணுக்கு தெரியாமல் தொடங்கும் இந்த மன அழுத்தத்தினால் ஒற்றை தலைவலி முதல் மாரடைப்பு வரை பல விதமான நோய்கள் நம்மை தாக்குகின்றன. மன அழுத்தத்தை போக்கி கட்டுப்படுத்தவே பல்வேறு நிறுவனங்களும் உளவியல் வல்லுநர்கள் உதவியோடு மன அழுத்தத்தை மேலாண்மை கருதி உருவாக்கி உள்ளார்கள். இன்றைய சூழ்நிலையிலே அனைத்து துறைகளிலும் எல்லா நிலைகளிலும் அனைவரும் ஒரு விதமான மன இறுக்கத்துடனே பழகி வருகிறோம். இதுவே மன அழுத்தத்தை கையாள்வதன் தேவையையும் நமக்கு எடுத்து சொல்லுகிறது. அனைவரையும் பாதிக்கும் மன அழுத்தத்திற்கான காரணத்தை கண்டறிந்து அதனை ஆரம்பத்திலேயே தீர்க்க வேண்டும். இது மிகவும் முக்கியமான ஒன்று. அதற்கான தீர்வு நம்மிடம்தான் இருக்கிறது. மன அழுத்தமானது உடலையும் உள்ளத்தையும் பாதிக்கிறது. மனிதனுக்கு வரும் நோய்களில் 75% முதல் 90% வரை நோய்கள் அழுத்தமான சூழல் காரணமாக வருகிறது என்பது எல்லோருக்கும் தெரிந்த ஒன்று. இதன் முக்கியமான சில பகுதிகளை பார்ப்போம். எதிர்பார்ப்புகள் அதிகமாகி அவை நிறைவேறாத போதும், எதிர்பாராத சூழ்நிலைக்கு தள்ளப்படும் போதும் மனிதர்கள் அதிக மன அழுத்தத்திற்கு உள்ளாகின்றனர். மருத்துவர்கள் எதிர்பார்ப்புகளை குறைக்கும் போது மன அழுத்தம் பெருமளவில் குறைந்து போவதாகவும் சொல்லுகிறார்கள். ஏமாற்றம், பயம், நிராகரிப்பு, எரிச்சல், அதிக வேலை, அதிக சிரத்தை, குழப்பம், இவையெல்லாம் மன அழுத்தத்தை தோற்றுவிக்கும் சில காரணங்கள் ஆகும். சிலருக்கு அதிக வெளிச்சம், அதிக சத்தம், இவை கூட மன அழுத்தத்தை அதிகரிக்கும். மருத்துவர்கள் விவாகரத்துக்கள், நோய்கள், பதவியிழப்பு, கடன், வறுமை, தேர்வு, போக்குவரத்து நெரிசல், வேலை அழுத்தம், கோபம், நட்பு முறிவு, உறவு விரிசல் என சுற்றி நிகழும் எல்லா விதமான காரணமும் மன அழுத்தத்திற்கு நம்மை எடுத்து செல்லும். இது மட்டும் இல்லாமல் பணமானது மன அழுத்தத்தையும் உருவாக்கும் முதல் காரணமாக உள்ளது. அனைத்து சூழ்நிலையிலும் பணமானது முக்கிய பங்கு வகிக்கிறது. தேவையான நேரத்தில் தேவையான அளவு பணம் கிடைக்காத போது ஒரு விதமான மன அழுத்தம் ஏற்படுகிறது. எனவே மன அழுத்தமானது மன அழுத்தத்தை உருவாக்கும் என்பது அனைவருக்கும் தெரிந்த ஒன்று. அடுத்து பணிச்சூழல். பணிச்சூழல் காரணமாகவும் மன அழுத்தத்திற்கு சில நேரங்களில் உறவுகளும் வாழ்க்கை துணையும் குழந்தைகளும் மன அழுத்தத்தை தோற்றுப்பெற உள்ளார்கள். இன்றைய காலகட்டத்தில் மது, போதை பழக்கம் கூட மன அழுத்தத்தை உண்டாக்குறது. புகைப்பிடித்தல், சரியான உணவு பழக்கம் இல்லாமை, போதை மருந்து பழக்கம், குடிப்பழக்கம், சரியான தூக்கம் இல்லாமை, இவையெல்லாம் மன அழுத்தத்தை கொடுத்து மனிதனை வாட்டுகிறது. முதுமநிலை அடையவர்களுக்கும் மாதவிடாய் காலத்தில் பெண்களிடம் இந்த மன அழுத்தம் அதிகமாக இருக்கும் என்றும் சிலர் சொல்கிறார்கள். மன அழுத்தம் நல்ல செயல்களில் கூட வரும் என்றும் ஒரு ரிசர்ச் சொல்லுகிறது. திருமணம் போன்ற நிகழ்வுகள், பதவி உயர்வு, இவையெல்லாம் ஒரு வகையில் ஒரு வகையான மன அழுத்தத்தை அதிகரிக்கும் என்றும் அதை நாம் சரியான விதத்தில் கையாள வேண்டும் என்பதும் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். மன அழுத்தத்தினால்
உடல் நலமானது அதிக அளவில் பாதிக்கப்படுகிறது. மன அழுத்தத்தை கட்டுப்படுத்தினால் நோய்களை தவிர்க்கலாம். இதற்கு நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் உடற்பயிற்சி. உடற்பயிற்சி என்பது மன அழுத்தத்தை போக்கும் மிக முக்கியமான வழிமுறையாகும். தினசரி அரை மணி நேரம் உடற்பயிற்சி நாம் கண்டிப்பாக செய்ய வேண்டும். ஹார்மோன்கள் சுரந்தால் நம் மன அழுத்தம் கண்டிப்பாக குறையும். உடலும் உள்ளமும் புத்துணர்ச்சி அடையும். இது மட்டுமல்லாமல் நாம் தினமும் ரிலாக்ஸ் செய்ய வேண்டும். ஏனெனில் அறக்க பறக்க அலுவலகம் சென்று பணி சூழலில் உழன்று திரியும் அனைவரும் ஆவேசம் கோபம் இவை மனதரித்தின் வெளிப்பாடுகளாக தெளிவான அமைதியாக மனம் நாணம் இவற்றை கொண்டு அவற்றை நாம் அடக்க வேண்டும். தியானம் யோகா போன்றவர்கள் மனதை ஈடுபடுத்தவும் ஆழமாக மூச்சை இழுத்து விடும் மூச்சு பயிற்சியை செய்வதும் மன அழுத்தத்தை குறைக்கும் வகை வழிமுறைகளில் மேலோங்கி இருக்கிறது. ஆகவே நாம் தினமும் உடல் தவம் மெடிடேஷன் காயகல்பம் அனைத்தையும் தவறாமல் செய்து கொண்டால் நம் மன அழுத்தம் கண்டிப்பாக நீங்கும். இது மட்டுமில்லாமல் நமக்கு ஆழ்ந்த உறக்கமும் மிகவும் அவசியம். தினமும் 7 முதல் 8 மணி நேரம் நன்றாக உறங்க வேண்டும். எந்தவித இடைஞ்சலும் ஏற்படாத வகையில் தூங்குவதன் மூலம் மூளை அமைதி அடையும். உறங்குவதில் ஏதேனும் பிரச்சனைகள் ஏற்பட்ட பட்சத்தில் நல்ல புத்தகங்களை படித்து ரிலாக்ஸ் செய்து கொள்ள வேண்டும். இயல்பான வாழ்க்கையை பறித்து நிம்மதியற்ற பொழுதுகளையும் நோய்களையும் தந்து செல்லும் மன அழுத்தம் மிகவும் கொடுமையானது. நாம் 5 அளவு முறையும் 2 ஒழுக்க பண்பாடு ஒழுங்காக கடைபற்றி வந்தால் நம் மனத்தை குழப்பம் இல்லாமல் வைத்துக் கொள்ளலாம். வாழ்க வளமுடன் ஐயா. Love and compassion in the earlier classes. Now, let us see which is our natural wealth. And we all know that man is unique among all living beings because of his admirable sixth sense, which is the uppermost gift of the evolution. With such providence, he is able to give artificial shapes and artistical beauties to the natural resources for his comforts and enjoyment, and he has increased a number of articles and commodities for his daily life. So this we are seeing every now and then, right? Now, one's own labor and skill are not enough to get all the materials and comforts. Each person as a member of society has to join hands with others to contribute to the wealth and welfare of the society. This is what we saw in the duties also, right? The 5 types of duty, one is that. So to make the living process harmonious to one another, man had to frame systems of social justice and moral behavior. So if we draw up a balance sheet of profit and loss account for the life of mankind through the ages, we would see a great surplus. Swamiji explains this in 2 ways. By natural providence and man's efforts, much materials and comforts have been developed by technological expertise and worldwide link among the scientists and technologists of the whole mankind. So when we keenly scrutinize the balance sheet of our accounts further on the income and expenses, we are pained to note that a considerable portion of our profit is being wasted by conflicts, hatred, and wars due to imaginary sectarian feelings, wrong and superstitious conditionings of the mind based on religions, caste, language, and race.
Now the time has come to eliminate such differences and enjoy prosperity. Man's life is valuable because he alone is able to understand the origin and secrets of the evolutionary process of the vast universe and enjoy it to the fullest extent by creating and maintaining happiness. As well, one should realize the fact that man's life is a momentary and ephemeral incident in the flood of universal evolution. It is very short time period, right? So here Swamiji says, millions of people lived on earth thousands of years before. Where are they now? So they, in the same concept, only even in Thirukkural, they say, Nerunal ulan oruvan intillai endru perumai udaithu ivvulaga. Yes, those who lived yesterday, not there today. So every man is born, grows, enjoys the natural and artificial happiness and disappears. In this continuous process only, for the convenience and comfort of life, language, religion, race, and caste emerged. See, in ages past, they were necessary for mankind and also useful to some extent. Now, in these days of advancement of mankind and technology and the worldwide link of humanity by quick transport facilities, the sectarian concept and separation of mankind on the grounds of language, religion, caste, and race are unnecessary and superstitious and harmful. To liberate ourselves from the imprints of prejudiced concepts of religion, caste, language, and race, let us apply our mind in the research to trace out the reasons and facts that caused these imprints to come into being in the life of man. So here we can find that these are not because of geographical position, climatic conditions, egoistic minded leadership, religion, political ignorance, and habits. So if we all overcome, then let us still endeavor to preserve the natural wealth, which is nothing but peace and ecstasy. So we conclude today's session that giving the caption once again, the natural wealth is nothing but peace and ecstasy, whichever is there on the way, we have to overcome and enjoy peace and ecstasy. So in the tomorrow session, we'll see how this religion is formed, that is history of religions. Thank you one and all for giving me this opportunity. Be blessed by the divine. Thank you, Amma. Nice thought, Amma. Be blessed by the divine. Thank you. By the grace of divine power, Arunadi, Bhagyalakshmi Amma and her family will enjoy good health, long life, enough wealth, prosperity, wisdom, and peace. Be blessed by the divine. Anybody have any doubt? Shall we conclude this session, Amma? Yes, Amma, please. Okay. Let us conclude this session with blessings for the world. Let us invite Arunathi Sheshachalam Ayya to sing blessings for the world. Is it possible, Ayya? One second. Blessings for the world. May rain pour on all parts of the world timely and sufficiently. May food grain grow abundantly to the satisfaction of all living beings. May the leaders of all nations progress in spiritual knowledge and do good services to humanity. May the world enjoy prosperity, happiness, and peace. May the world enjoy prosperity, happiness, and peace. May the world enjoy prosperity, happiness, and peace. Be blessed by the divine. Be blessed by the divine. Be blessed by the divine. Thank you, Amma. Thank you, Ayya. Be blessed by the divine. Let us bless all the participants, those who sing God salutation, Guru salutation,
and blessings for the world. By the grace of divine power, all of their family enjoy good health, long life, enough wealth, prosperity, wisdom, and peace. With this, we conclude today's session by the grace of God and Guru. Thank you all. Be blessed by the divine. Be blessed by the divine. Thank you. Arshavalam. Thank you. I think I took more 1 or 2 minutes today.